ரொம்ப நம்பிக்கையின் பேர்ல அதிகபட்சமான கடன்களை சிலர் நம்பி கொடுத்துட்டு அதுக்குண்டான எந்த எவிடன்ஸும் நம்மள்ட்ட இல்லாம, எழுத்தும் கிடையாது, பொருளும் கிடையாது, சாட்சியும் கிடையாது, எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போனவொடனே அடுத்த ஹார்ட் அட்டாக் இவருக்கு வந்துருது. ஏன்னா போனது வராத, யார்கிட்ட போய் கேட்க, யார்கிட்ட போய் சொல்ல, நான் இவனுக்கு இத்தனை கோடி கொடுத்தேன், இத்தனை லட்சம் கொடுத்தேன் அப்படின்னா யார் நம்ப போறா? எங்கேருந்து வரும்? மௌத்தா போனவரை எழுப்பியா கேட்க முடியும்? இப்ப கொடுத்தவருக்கு எதனால வந்துச்சுன்னு தெரியாது, வாங்கினவருக்கு, கொடுத்தவருக்கு வரலையே நினைச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அப்ப அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படியே கொடுக்கிற ஒரு சூழல் வந்தாலும், அது உங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா தாதாயன்தும் பிதைனி இலா அஜலி முஸம்மன் ஃபக்துஹு, நீங்க ஏதாவது கடன் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், கடன் கொடுங்க, அவருடைய கஷ்டத்தை நீக்குங்க, அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்குண்டான கூலியும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு தருவான், அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் தெரியாம ரகசிய கடன் கொடுக்காதீங்க. ரகசிய கடன் கொடுத்தா கொடுக்கும் போதே நீயத்து வச்சிருங்க, வந்தா வரட்டும் வரலன்னா சதக்கான், அப்பதான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது, இல்லைன்னா நமக்கு வந்துடும். கொடுக்கும் போதே நீ தெரிஞ்ச ரகசியமா கொடுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, எந்த எழுத்தும் கிடையாது, பேச்சும் கிடையாது, சாட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது, உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஒருத்தர் நம்ம கடன் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கும் போதே சரி தந்தேன், வந்தா வரட்டும் வரலன்னா சதுக்கா அப்படின்ற தைரியம் கொடுப்போமா? 10,000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம். இந்த நீயத்துல யாராவது கடன் கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுப்போமா? கடன் கொடுக்கறதே திரும்ப வருன்ற நீயத்துல தான் கொஞ்சம் யோசிக்கணும். வாங்குறவங்க நம்ம வாங்குறமே அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நம்மளை பொறுத்தவரை எப்படியாவது வட்டிக்கு போயிடக்கூடாது, வட்டியிலிருந்து எப்படியாவது மீளணும் என்று நினைக்கிறவங்க ரொம்ப அதிகமானவங்க இல்லையா? அதனாலதான் வட்டி இல்லா கடன் கிடைக்குமான தேடி வர்றோம். அப்படியே சரி தர்றாங்கல்ல, நம்ம ஒருத்தட்ட வட்டி இல்லாத கடன் வாங்குறோம், அவர் நமக்கு எதையும் எதிர்பார்க்காம அல்லாஹுக்காக மார்க்கத்துக்காக நம்மள்ட்ட ஈமான் இருக்கு என்பதற்காக அவர் சில தொகையை நமக்கு கடனா தர்றாரு, நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக. எவ்வளோ பேர் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மருத்துவம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, லட்சம் கெட்டினாதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பேம்மா, எங்கள்ட்ட கையில காசு இருக்காது, அப்ப நகையை தூக்கிட்டு அலைவாங்க, யாராவது வட்டி இல்லாத கடன் வீணா போயிடும், என்கிட்ட இதுதான் இருக்கு என்று கெஞ்சுவாங்க. அப்ப என்ன தோணும்? சரி பாவம், அதை வாங்கிட்டு கடனை கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த மருத்துவம் ரெடி ஆகட்டும் அப்படின்றத கொடுத்தா என்ன யோசனை வரணும் வாங்கினவங்களுக்கு? அவர் தந்தார்ல, 6 மாசம் ஆச்சு இல்ல, 1 வருஷம் ஆச்சு இல்ல, இந்த 1 வருஷம் இந்த அமௌண்ட் அவர்கிட்ட இருந்திருந்தா எவ்வளவு பெருக்கிருக்கலாம் அவருடைய வியாபாரத்துல போட்டு, என்மலமும் செஞ்சிருக்கலாம்ல. அவ்வளவும் வேணா நன்மையை நாடி நம்ம சிரமத்துக்காக நம்ம கஷ்டத்துக்காக தந்தார்ல, அதை வாங்கினா சொன்ன தேதிக்கு கொடுக்காம வருஷ கணக்குல நீட்டிக்கிட்டே போனா அதனுடைய நிலை என்ன? அதனால கடன் வாங்குறது மிகப்பெரிய தப்பு, முதல்ல அந்த கான்செப்டுக்கு வரணும். இந்த நினப்பு வந்தாலே நம்மளை சுத்தி 4 பேர் இருப்பான், அவன் சொல்லுவான் அம்பானியே கடன் வாங்கியிருக்கிறாரு, நீ என்ன பெரிய அப்படிம்பா, அவன் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவனே கடன்ல தான் வாழ்றான், கடன் இருந்தாதான் வாழ முடியும், கடன் இல்லாத வாழ்க்கையே இல்லை, சந்தோஷமா இருக்கணும் உலகத்துல நல்லா இருக்கணும், நவுது பில்லா. அப்போ அம்மா அந்த அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா குடிக்கணும், அது இன்னைக்கு இஎம்ஐ வாங்கியாவது பிரியாணி தீங்கணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அது என்ன கஞ்சி, பிரியாணி சாப்பிடுவோம், காசு இல்லை பரவாயில்ல எவ்வளோ கடன் வாங்கு, இப்ப சாப்பிடுவோம் அப்புறம் கொடுப்போம். சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பசங்கள்லாம் கடன் வாங்க ஆரம்பிச்சான், பழகிடுறான் சின்ன பசங்க ஸ்கூல் பிள்ளைங்க இஎம்ஐக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஏன்னா எங்க அப்பா பாக்கெட் மணி 50 ரூபா தருவாரு, சரி அந்த 50 ரூபா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டே நாளைக்கு என்ன, நாளைக்குள்ள பாக்கெட் மணி 50 ரூபாய் நாளைக்கு தந்துடுறேன், இப்ப நீ 100 ரூபாய்க்கு பொருள் கொடு, இன்னைக்கு 50 ரூபா தந்துடுறேன், நான் கடன் 50 ரூபா இப்படி ரெடி ஆயிடுறாங்க. நாம கொடுக்குற அந்த பாக்கெட் மணியை வச்சு அவனு ஒரு கால்குலேட் பண்றான், கால்குலேட் பண்ணி 10 நாள் சேர்த்தா 10 ரூபா தர்றாரா, 10 நாளைக்கு 100 ரூபா வந்துருமா, அந்த கடைக்காரர்கிட்ட போய் 100 ரூபா பொருள் இப்ப எனக்கு வேணும் கொடுத்துருங்க, டெய்லி 10 ரூபாயா நான் தந்துடுறேன், பழகிடுறான் கடனுக்கு. கடவுனுக்கு நாமளும் அடிமையாகிட்டோம், கடனுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் அடிக்ட் ஆகிட்டோம், ரொம்ப பேர் கடனுக்கு அடிக்ட் ஆயாச்சு, கடன்ல இருந்து மீண்டு வர்ற வழிகள் தெரியாம